வெல்கம் டு ஆர்விஏ சமையல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பன்னீர் கட்லட். ஆர்விஏ சமையல் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பன்னீர் கட்லட் ரொம்ப ஈஸியான முறையில் செய்யலாம். இந்த பன்னீர் கட்லட் எப்படி செய்யணுங்கிறத பார்ப்போம். ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு அதில் பொடியாக நறுக்கின கேரட்டு அரை கப் எடுத்துங்க. பொடியாக நறுக்கின பீன்ஸ் ஒரு கால் கப் எடுத்துங்க. ஒரு நாலு பூண்டு பல் பொடியாக நறுக்கி எடுத்துங்க. இஞ்சி அதேமாரி ஒரு துண்டு பொடியாக நறுக்கி எடுத்துங்க. பச்சை மிளகாய் ஒரு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி எடுத்துங்க. இப்போ பன்னீர், இது வீட்டிலே செஞ்ச பன்னீருங்க. இதை வந்து அப்படியே உதிரி உதிரியாக எடுத்துக்கணும். நீங்கள் இதை பீஸ் போட்டு கட் பண்ணி வைக்கணும்னு தேவையில்லை, உதிரியாக எடுத்துக்கங்க. இப்போ பன்னீரை உதிரி பண்ணி வச்சுருக்கோம்ல, அது ஒரு கப்பு சேர்த்துக்குங்க. கொத்தமல்லி தழை அதையும் பொடியாக நறுக்கி சேர்த்துங்க. புதினா தழை அதையும் சேர்த்துங்க. சேர்த்துட்டு நல்லா அதை பிசறி விட்டு நல்லா இந்த மாதிரி பொடி பொடியாக அந்த புதினா இது எல்லாமே மிங்கிள் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டு அதை நல்லா பிசறி விடுங்க. இப்போ ஒரு அரை கப்பு அரிசி மாவு இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு அதையும் போட்டுங்க. இப்போ இதுக்கு தேவையான சால்ட்டு போட்டுக்கிட்டு, உங்கள்கிட்ட பெருஞ்சீரக பவுடர் இருந்ததுன்னா பெருஞ்சீரக பவுடர் போட்டுங்க, அப்படி இல்லைன்னா இந்தமாரி முழுசாக போட்டுக்கலாம். இது ஒரு அரை டீஸ்பூன் போட்டுங்க. இப்போ திரும்ப இதை நல்லா கிளறி விட்டுங்க, நல்லா உதிரி உதிரியாக கிளறி விட்டுங்க. இப்போ ஒரு கால் கப்பு தண்ணி ஊற்றிங்க. இந்த கால் கப்பு தண்ணிங்கிறது நமக்கு கட்லெட் வர மாதிரி அந்த ஷேப்புக்கு தகுந்த நமக்கு நம்ம பனைஞ்சு பாருங்கள், பனைஞ்சு அதுக்கு தகுந்தப்பட தண்ணி சேர்த்துக்கலாம். அதில் ஒரு கால் கப் தண்ணி சேர்த்துருக்கேன், வேணும்னா அப்புறமெல்லாம் ஊற்றிக்கலாம். இப்போ பொடியாக நறுக்கிற ஆனியன் ஒரு முக்கால் கப்பு எடுத்துங்க. ஆனியன் சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கலந்து விட்டு பிசருங்க. நல்லா பிசறி கலந்து விட்டதுக்கப்புறம் அதை எடுத்து சும்மா ஒரு உருண்டை பிடிச்சி பாருங்கள். எப்படி இந்த மாதிரி பாருங்கள், அதை எப்படி பிடிக்கிறேன்னு பாருங்கள். உருண்டை பிடிச்சி இந்த மாதிரி உருண்டை பிடிக்கணும். உருண்டை பிடிச்சினா இதுக்கு தண்ணி கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். உருண்டை வந்துடுச்சுன்னா தண்ணி கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். உருண்டை வரல அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி கலந்து உருண்டை பிடிச்சி வச்சுங்க. இந்த மாதிரி இந்த அளவுக்கு உருண்டை பிடிச்சி வச்சுங்க. அப்போ உருண்டையாக செஞ்சு வச்சுருந்த இந்த கட்லெட்டு கலவையை நான் இப்போ இந்த மாதிரி ஸ்கொயர் ஆட்டம் தட்டி வச்சுருக்கேங்க. நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் தட்டி எடுத்துக்கலாம். நான் இந்த பன்னீர் கலவையில் கொஞ்சம் உருண்டைகளாகவும் செஞ்சு வச்சுருக்கேன். இப்போ அடுப்பை பற்ற வச்சு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி காய விடுங்க. இப்போ எண்ணெய் சட்டியில் எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த ஸ்கொயர் ஷேப்பில் உள்ள அந்த கட்லெட்டை எடுத்து கடாயில் போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு இல்லை எண்ணெயில் பொறிக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க தோசைக்கல்லில் இதே மாதிரி போட்டு அதில் லைட்டாக எண்ணெய் சுற்றி ஊற்றி திருப்பி போடுங்க. இப்போ ப்ரௌன் கலர் ஆனோன்னா நான் இதை திருப்பி போடுறேன். ஒரு 1 மினிட் இருந்தால் போதும். ஸோ இந்த கட்லெட்டை கோல்டன் கலர் வந்த உடனே திருப்பி போடுங்க. ஸோ கோல்டன் கலர் தான் இதோட கரெக்டான பதம். கோல்டன் கலர் வந்தோடனே நீங்கள் திருப்பி போடுங்க. 1 to 2 minutes தான் ஆகும் இது பொறிச்சு எடுக்கிறதுக்கு. நம்ம எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் இந்த பன்னீரோட கலந்து நம்ம இந்த மாதிரி கட்லெட் செய்யலாம். ஈவன் முட்டைக்கோஸ் கூட இதோட சேர்த்து கலந்து நம்ம கட்லெட் செய்யலாம். பால் பிடிக்காத பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி பன்னீர் கட்லெட் செஞ்சு கொடுத்தோம்னா அவங்களுக்கு அந்த சத்து சேரும். இப்போ நான் உருண்டையாக செஞ்சு வச்சுருந்தால அதையும் எடுத்து இப்போ பொறிச்சு எடுத்துக்க போகிறேன். இந்த உருண்டை பன்னீர் எதுக்காக நான் செஞ்சுருக்கேன்னா, இதை வச்சு நான் கிரேவி செய்யலாம். ஸோ நம்ம கிரேவி செய்கிறது எப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். அதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த கிரேவி ரொம்ப நல்லாயிருக்குங்க. பிள்ளைங்க பன்னீர் பிடிக்காத பிள்ளைங்க கூட பன்னீர் சாப்பிடும். பன்னீரில் நிறைய சத்தெல்லாம் இருக்குதுங்க. ஸோ இந்த மாதிரி இந்த ஃபார்மில் நம்ம வெறும் பன்னீரை மட்டுமே நம்ம கிரேவி செய்வோம். ஸோ அது வந்து நிறைய தேவைப்படும் பன்னீர். ஸோ இந்த மாதிரி எல்லாம் கலந்து வெஜிடபிள்லாம் கலந்து செஞ்சோம் குழம்பு அப்படின்னு சொன்னால் அந்த கிரேவி வந்து டெஃபினட்டாக நல்லாவும் இருக்கும். அதே சமயம் எல்லா வெஜிடபிள்ஸோட சத்தும் நமக்கு சேரும். ஸோ இது அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த உருண்டையையும் நம்ம டைரெக்டாக எடுத்து சாப்பிட்லாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த உருண்டையை கிரேவி செஞ்சும் சாப்பிட்லாம். ஸோ பால் பிடிக்காத பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி பாலை பன்னீராக்கி இந்த பன்னீரை இந்த மாதிரி உருண்டையாக்கி கட்லெட்டாகவும் செஞ்சு கொடுக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த கட்லெட் வந்து தோசைக்கல்லையும் போட்டு செய்யலாம்னு சொன்னேன். ஸோ நான் இதை எண்ணெய் சட்டிலேயே செஞ்சு காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு எண்ணெய் இல்லாமல் இதை
கட்லெட்டை அந்த ஷேப்பில் எடுத்து போட்டுங்க. போட்டு அதுக்கு மேலே எண்ணெய் வந்து ஊற்றுங்க. ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் திருப்பி போடுங்க. ஒரு 1 மினிட் இந்தமாரி இருந்தால் போதும். இப்போ 1 மினிட் ஆன உடனே நீங்கள் இந்தமாரி திருப்பி போடுங்க. திருப்பி போட்டுட்டு லோ ஃப்ளேம்லேயே வேக விடுங்க. நீங்கள் எண்ணெயில் போட்டு பொரிச்செடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ஹை ஃப்ளேமில் போட்டு பொரிச்செடுக்கலாம். இல்லை எங்களுக்கு தோசைக்கல்லே இப்போ கட்லெட் ஃபார்மில் நான் செய்ய போகிறேன் அப்படின்னா நீங்கள் இந்தமாரி கட்லெட் அந்த ஷேப்பில் செஞ்சு இதில் தோசைக்கல்லில் போட்டு அது மேலே 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி லோ ஃப்ளேமில் வேக விடுங்க. ஸோ அப்போ தான் அது நல்லா அதில் உள்ள வெஜிடபிள்ஸ்லாம் வெந்திருக்கும். வெந்த உடனே நீங்கள் இதமாரி திருப்பி போட்டு சர்வ் பண்ணலாம். ஸோ வெறுமனே இதுக்கு சைட் டிஷ்லாம் வேண்டாங்க, வெறுமனே எடுத்து சாப்பிட்லாம். ஸோ பன்னீர் கட்லெட் ரெடிங்க. ஸோ நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் இந்த கட்லெட் செய்யலாம். ஸோ வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இப்போ நம்ம இதில் இந்த பன்னீர் கட்லெட்டில் வெஜிடபிள்ஸ் சேர்த்துருக்கோம். வெஜிடபிள்ஸ் சேர்க்காமல் வெறுமனே பன்னீர் ஆனியன் அரிசி மாவு கலந்து கூட நம்ம செய்யலாங்க. அதுவும் நல்லா டேஸ்ட்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் வந்து எல்லா வெஜிடபிள்ஸும் கலந்து செய்கிறதால எல்லா சத்தும் நம்ம பிள்ளைங்களுக்கு சேரும். அடுத்த வீடியோவில் பன்னீர் வெஜிடபிள்ஸ் கிரேவி எப்படி செய்கிறதுங்கிறத பார்ப்போம். அது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.